ஏட்டி வா ஷெரீனா பர்த்டே ஹால போய் ரெடி பண்றதுக்காக டெக்கரேஷன் பார்க்கணும்ல வா சீக்கிரம் போலாம் இங்கே பாரு எவ்வளோ அழகா கிராண்டா இருக்கு இந்த ஹால் ஆமாண்டா ஷாருக்கு செம்மையா இருக்கு ஆமா இது என்ன ராம் வெஜ் ஜானுன்னு போட்டிருக்கு ஒருவேளை ஏதாச்சும் கல்யாணம் நடந்திருக்கும் போல இருக்கு சி ஜோலி நான் போய் இங்கே உட்காந்து பார்க்க போறேன் செம்மையா இருக்குல்ல ஏ ஜங்கச்சக்கு 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 ஏய் கேட்டி உன்னோட சின்ன பிள்ளை தனத்தை இங்கே காட்டாத அங்கே பாரு மேனேஜர் வந்துட்டு இருக்காரு இறங்கு சீக்கிரம் சார் ஆ வாங்க சார் நாங்கள் தான் ஹலோ சார் மேடம் ஓ நீங்கள் தான் வந்து கால் பண்ணியிருந்தீங்களா ஓகே ஓகே அங்கிள் யூஸ்வலாக நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து தான் நாங்கள் டெக்கரேட்லாம் பண்ணுவோம் ஆனால் அது எப்போ பாரு போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லி தான் ஒரு மஹாலில் எங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தோம் அங்கிள் நாங்கள் பெரியவங்களை யாரையும் கூப்பிட்டு வரல எங்களோட சேவிங்ஸில் தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணுறோம் அங்கிள் ஓ தட்ஸ் நைஸ் வெரி குட் வெரி குட் ஓகே வாங்க உங்களுக்கு பேக் ட்ராப் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த ரூம் செலெக்ஷனுக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் எங்களோட பேக் ட்ராப் செக்ஷன் இதில் வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட் பார்ட்டி பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எந்த ஒகேஷன் வேணுமோ எல்லாமே இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் லைட்லேருந்து டார்க்லேருந்து அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இல்லை நீங்களாக ஏதாச்சும் ஒரு கலர் காட்டி அதுதான் எங்களுக்கு வேணும்னு சொன்னாலும் நாங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதில் என்ன டிசைன் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் மேடம் இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன் என்ன தீம்ல பட்டு சைடு இருக்கும் இது ஒயிட் பேக்ரவுண்ட் ப்ளூ பேக்ரவுண்ட் எல்லாமே சாஃப்ட் சில்க்ல நல்ல பியூட்டிஃபுல்லான ஃப்ளோவியான உங்களுக்கு கிடைச்சிரும் கேட்டி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல சரி நம்ம என்னன்னு ஒண்ணுனா செக் பண்ணி வாங்குவோம் இங்க பாரு இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல ப்ளூவும் இல்லாம கிரீனும் இல்லாம செம்மையா இருக்கு இது பாரு பிங்க் கலர்ல செம்மையா இருக்கு இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ல செம்மையா இருக்கும் ஏய் ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன தீம்ல பண்ணலாமே ஐடியாவே இல்லடா நமக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு பேசாம நம்ம வந்து இந்த தீமே பண்ணிடலாம் அங்கிள் இங்க பாருங்களேன் இது மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கும்போது ட்ரெடிஷ்னலாக இருந்தால் தானே இந்த சேர் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்ட்டி வேற பார்ட்டி பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா அப்போ இந்த சேர் போட்டால் நல்லா இருக்காதுல்ல அதுக்கு என்ன பண்ணுறது மேடம் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க இது ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்டுக்கான சேர் தான் இது இது வந்து ஒரு செலிபிரிட்டி யூடியூப் செலிபிரிட்டியோட மேரேஜ் நடந்துச்சு ஸோ அதனால இந்த சேரை வந்து அப்படியே வச்சுருக்கோம் இன்றைக்கி நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம் நாளைக்கு என்ன ப்ரோக்ராமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம் ஸோ வந்து நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பார்ட்டி இதுக்கு தனியாக இருக்குது ப்ராப்பர்ட்டி செக்ஷனில் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே அங்கிள் ஓகே சரி ஏய் நம்ம ட்ரெடிஷ்னலாகவே புக் பண்ணலாம் ஓகேவா இங்கே பாரு செம்ம செம்ம கலரில் இருக்குது ஹே அவன் ஏதோ ஆரஞ்ச் ட்ரெஸ் போடுறேன்னு சொன்னால் ஆனால் எந்த ட்ரெஸ் போடுவானே நமக்கே ஐடியாவே இல்லையே சரி நம்ம அதான் ஏதாச்சும் சூஸ் பண்ணுவோம் இந்த ட்ரெடிஷ்னல்லே பார்க்கலாமா செம்மையாக இருக்குது இங்கே பாருறா கோல்டுலே இவ்வளோ வெரைட்டி இருக்குது இங்கே பாரு இது ட்ரெடிஷ்னல் மாதிரி இருக்குது என்னது இது இந்த பிங்க் கலர் கோல்டு கலர் இருக்குது மேடம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிங்க்லேயே இங்கே பாருங்கள் இது வந்து பார்ட்டி பேக்ரவுண்ட் பிங்க் இருக்குது இது வந்து பிளெயினாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் ஃப்ளோ நல்லாவே இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் பிங்க் அப்புறம் இந்த கிரீன் பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன் போட்டிருக்கும் பீகாக் டிசைன் மெயினாக அங்கிள் வேற ஏதாச்சும் காட்டுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வெட்டிங்க்கு அப்புறம் பேங்கிள் செரமனி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இந்த கலர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் செம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா தாமரை பூ போட்டு அழகாக ரெட் கலரில் வந்து நாங்கள் பேக் ட்ராப் கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும்
இது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணி ரொம்ப கிராண்டான கல்யாணத்துக்குலாம் இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த பேக்ரவுண்ட் இது வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். இது வந்து 2-in-1 மாதிரி. இது அப்படியே திருப்பி பார்த்தோம்னா வேறு கலர் வரும். இங்கே பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லான கிளிட்டரிங் வயலட் கலர் இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். போல இருக்கு, என்ன பண்ணுறது இப்போ? விலையை பற்றியெல்லாம் நீங்கள் எந்த கேரும் பண்ணாதீங்க மேடம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. 1000 rupees மெட்டீரியல்ஸ்லாம் ஜஸ்ட் 500 rupees நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மி விலையா இருக்கு. அப்ப எல்லாரோட பர்த்டேயும் இங்கே வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் போட்டு விட்டுருவோம். இங்க பாருடா எல்லோலயே டிஃப்ரெண்டா இருக்கு. இது ட்ரெடிஷ்னலா, இது வந்து பார்ட்டியா, செம்மையா இருக்குல்ல. சரி என்ன கலர் சூஸ் பண்றதுன்னு நமக்கு தான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. பேசாம வீட்டுல போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா சூஸ் பண்ணலாமா? இந்த சைட் பாரு, நல்ல கிரீன் கலர்ல அழகா இருக்கு. சரி ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாமா? எல்லாமே செட் ஆகும் நினைக்கிறேன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மேடம். இங்க பாத்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டும் இருக்கு. இது வந்து ஹாஃப் ஒயிட் மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ரொம்ப கன்ஃபியூஷனா எந்த ட்ரெஸ் போடணும்னு தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த ஒயிட் பேக்ரவுண்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த சீட்டா பிரிண்ட்டும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து பார்ட்டிக்கான ஒரு மெட்டீரியல் தான். இது வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லை பசங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிச்சான, ரொம்ப இங்கே மாடல்லே ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் இது தான். இது வந்து கிளிட்டரி கோல்டு மெட்டீரியல். இது வந்து ஃபர் டைப் இருக்கும், அப்படியே சாஃப்ட்னஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் ஒர்க் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நெட்ஒர்க். இது வந்து காஸ்ட்லியானது. அங்கிள் எல்லாமே சூப்பராக இருக்குது. எங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நாங்கள் வீட்டில் போயிட்டு டிசைட் பண்ணிவிட்டு என்ன கலர் தேவைன்னு மட்டும் சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு லேட்டர் சொல்கிறோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாமா? அந்த சைடு எங்களுக்கு கூப்பிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.